பொழுது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிதிவண்டிகள் வழங்கக்கூடிய இந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இங்கே சீவா பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் வைத்து பல்வேறு மேம்படுத்தும் பணிகளை கல்வி மேம்படுத்தும் பணிகளை செயல்படுத்தி வருகிறது. அது மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அவருடைய ஊட்டச்சத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, மதிய உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மாணவர்களுக்கு பள்ளிகளில் வழங்கக்கூடிய பல்வேறு உபகரணங்கள், 14 வகையான உபகரணங்கள், அதாவது வந்து அது டெக்ஸ்ட் புக்ஸ், நோட் புக்ஸ், ஜியாமெட்ரி பாக்ஸ், பென்சில்ஸ், யூனிஃபார்ம், எல்லாமே இது போன்ற ஒரு 14 வகையான உபகரணங்கள் வழங்குவதிலும் சரி, பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சரி, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கல்வியை மையப்படுத்தி அதை மேம்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இங்கே இந்த மிதிவண்டிகள், விலையில்லா மிதிவண்டிகளை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வழங்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக இங்கே வருகைக்கு தந்திருக்கக்கூடிய இந்த 3 பள்ளிகளுடைய மாணவர்களுக்கு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு விலையில்லா எம்பி அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது. அத்துணை நம்முடைய அரசு நலத்திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது திட்டம் மாணாக்கர்களுக்கு பலன் தருகிறது, ஏழை எளிய மக்களுக்கு பலன் தருகிறது என்றால் உடனடியாக அதை முறைப்படி நிறைவேற்றி வருகிறார்கள். ஆகவே இந்த சைக்கிள் வழங்கும் திட்டமும் எல்லாம் 11th படிக்கிற அத்துணை மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அது இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்படுகிறது. நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எப்படி கல்வித்துறையில் எண்ணும் எழுத்து இயக்கம், வானவெளி இயக்கம் என்றெல்லாம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர்கள் அத்துணை முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். நமக்கு மாதிரி பள்ளி, அதுபோல் அதிலே ஒரு அந்த மாதிரி போல எல்லா அரசு பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் முதலமைச்சருடைய அறிவுரைப்படி கல்வித்துறையை ஒரு சீர்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த சைக்கிளும் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக எல்லாரும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, சைக்கிள் ஓட்டி நம்ம பள்ளிக்கு வர வேண்டும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸும் கூட அந்த சைக்கிள் ஓட்டுவது என்பதை மட்டும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தோட இந்த சைக்கிள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இந்த சைக்கிள் வழங்கக்கூடிய திட்டம் என்பது உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ, ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கையை, சுதந்திரத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒன்று. ஒன்று, பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது நீங்கள் எந்த பஸ்ஸுக்காகவும் காத்திருக்காம யாராவது கொண்டு வந்து நம்ம வீட்டிலேருந்தே நம்மளை வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போவாங்களா, வந்து கூட்டிகிட்டு போவாங்களா, இல்லைன்னா பஸ்ஸு வர நேரம் என்ன, இதெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நீங்களே இண்டிபெண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிற மணி ஆச்சுன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு போக முடியும். அதே போல் பள்ளிக்கூடம் முடிஞ்சால் நீங்கள் வந்து நேராக வீட்டுக்கு வரீங்களோ இல்லைனா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்களோ, அது வந்து உங்கள் கையில் இருக்குது இல்லையா. அந்த ஃப்ரீடம், அந்த உணர்வை வந்து தரக்கூடியது இந்த திட்டம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பேசும்பொழுது சொன்னது போல உலகம் பூரா இன்னைக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு எக்ஸசைஸாக மாறிக்கொண்டு வரக்கூடிய அந்த இடத்துல நிச்சயமாக இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சியாகவும் இருக்கும். இது எல்லாம் தாண்டி சைக்கிளை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு எனக்கு சைக்கிள் ஓட்ட எல்லாம் தெரியாது, எத்தனை பேருக்கு இங்கே சைக்கிள் ஓட்ட தெரியும்? யார் யாருக்கு ஓட்ட தெரியாது? ஓட்ட தெரியாதாம்மா? பரவாயில்ல, கை தூக்குங்க. என்ன ஓட்ட தெரியலன்னா என்ன, கத்துட்டா போச்சு, பெரிய விஷயமா? சரி, ஏன் ஓட்ட கத்துக்கலையா? வீட்டுல வேண்டான்ட்டாங்களா? ஆ, நீங்க தான் கன்வின்ஸ் பண்ணோம் நான் வந்து பத்திரமா ஓட்டுவேன். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு பத்திரமாவும் ஓட்டணும்.
சரியா? அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு என்னால் தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு நிச்சயமாக தரும். அதுவும் குறிப்பாக பெண்கள், இத்தனை பேர் சைக்கிள் ஓட்ட தெரியும்னு சொல்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அவசியமாக இந்த சைக்கிளை வீட்டில் கொண்டு போய் போட்டு அண்ணன் கையில் கொடுத்துட்டு வேறு யார்கிட்டயா கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. இந்த சைக்கிளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் விட மிக முக்கியமான. என்னால் எதுவாக இருந்தாலும் எந்த தடையாக இருந்தாலும் உடைக்க முடியும். அது மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும். யாராவது உங்ககிட்ட வந்து இங்கே தூத்துக்குடியிலேருந்து வர நீ இந்த படிப்பு படிக்க முடியாது, இந்த வேலைக்கு போக முடியாது, இதை செய்ய முடியாது அப்படின்லாம் சொன்னால் யாரும் தயவு செய்து நம்பாதீர்கள். எல்லாரை போல எல்லாரை விடவும் உங்களால் சாதிக்க முடியும், இந்த உலகத்தை மாற்ற முடியும். அதனால் அந்த நம்பிக்கையோடு, அந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்கன்னா, உழைச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கனவுகளை நீங்கள் சாதிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்படி தீர்மானிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பவர் அப்படிங்கிறது நாலேஜ் தான். அதனால் எல்லா விஷயங்களையும், இது நான் எடுத்திருக்க சப்ஜெக்டுக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்குன்னு வந்து 24 மணி நேரமும் படம் பார்த்துட்டு இருந்தா அது வந்து சப்ஜெக்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அதுவும் ஹெல்ப் பண்ணும், இல்லை நான் சொல்லலை. ஆனால் அதை மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடாது. அதை தாண்டி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும், எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்க உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது தான் உங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாறும். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. குட் லக். யார் அது இல்லை அங்கே தெரிஞ்சு வாய் சொன்னா கேளுங்க. இன்னும் செல்ல சரியில்லை. Thank you.